بعدي دون ريم بعينم دون ريفليا قال قلوين دموي من ميري بدليا قلبي كيت كيرين ما شل بروفيا يا قال النير النين داسي انر بولبنا ஈழம் என்ற நெஞ்சில் அமிலம் கொண்ட சுரனா காலம் போகுது உண்மை சொல்லி விடுவியானி யார் 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 தோன்றும் நிழலை நம்பினாய் என்னுமா இரவு கேட்கும் சத்தம் யார் யார் தோற்றம் வைத்து நீயை மாற்றம் செய்ய என்னமா சீற்றம் கொண்டவன் மணியகுமாரோ அப்பா தான் கொலை பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க. எதுவும் உண்மைவா? அப்போ உனக்கு ஒரு 3 வயசு இருக்கும். உன் சித்தி ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தா. நம்ம கூட தான் இருந்தா. உன் அப்பா அவளை மக மாதிரி தான் பார்த்துக்கிட்டாரு. அவளும் மாமா மாமான்னு உயிராக தான் இருந்தா. ஒரு நாள் பக்கத்து வீட்டு பிள்ளைங்க கூட விளையாண்டுட்டு இருந்தா. நான் அன்னைக்கு வீட்டில் இல்லை. உங்கள் அப்பாவுக்கு சாப்பிடும் போது புறை ஏறி இருக்குன்னு தண்ணி கேட்டிருக்காரு. அவளுக்கு காதில் விழுவில்லைன்னு வாசலில் போய் கத்திருக்காரு. அதுக்கு உடனே அவ தண்ணி வேணா எடுத்து குடிக்க வேண்டியதானே, அக்கா இல்லைன்னா எல்லாத்துக்கும் நான் வேணுமான்னு விளையாட்டுக்கு கேட்டிருக்கா. அதை கேட்டுட்டு அங்கே இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் சிரிச்சிருக்குங்க. அவமானம் தாங்க முடியாம உங்க அப்பா சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்காம அவளை கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டாரு. சுற்றி இருந்தவங்களாம் தடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்போ கூட கேட்காம மூச்சு நிற்கிற வரைக்கும் கழுத்தை நெரிச்சிருக்காரு. அப்போ ஏன் பாம்பு கடிச்சதுன்னு சொன்னீங்க? உங்கள் அப்பா ஒரு கொலைகாரன்னு உனக்கு தெரியக்கூடாதுன்னு தான்டா. ஆனால் ஊர் வாயை பூட்ட முடியுமா? பசங்களுக்கு எப்படியோ உண்மை தெரிஞ்சிருக்கு. இனிமே அது சொல்லி சொல்லியே உன் நிம்மதியை கெடுத்துருவானுங்க. கவலைப்படாதீங்கம்மா, அப்படி அவங்க செஞ்சா பொன்னாம்பளை அண்ணன் அப்படி அடிச்சு. நான் பாரு, இத பாரு, உங்க அப்பா ஒரு கொலைகாரன், அதனாலதான் அவனை தூக்கல போட்டாங்க. பொன்னம்பளை ஒரு ரவுடி, அவன் கூட இனிமே நீ சேரக்கூடாது, புரியுதா? சொன்னா கேளுடா, எனக்கு ஒண்ணு விட்டா வேற யாருமே இல்லை. நல்லா படிக்கணும், பெரிய உத்தியோகத்துக்கு போகணும். இந்த சவகாசம்லாம் உனக்கு வேணாண்டா, புரியுதா? என்னடா, நேற்று நான் போனதுக்கப்புறம் உங்கள் அம்மா உன்னை உண்டுல நாங்கி இருப்பாங்களே, ஓத்தானால போடு போடும் போட்டாங்களா? இல்லை, அவங்க அழுதுட்டாங்க. அழுதுட்டாங்களா? ஆமாம், என் அப்பா மாதிரி கொலைக்காரன் ஆகிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் உங்ககிட்ட பேசக்கூடாதான். ஏன் கிட்ட பேசக்கூடாதா? ஆமாண்ண, கோச்சிக்காதீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் தைரியசாலி,
ஆனா அம்மாவுக்கு பிடிக்கல. என்னை ஒழுங்கா படிக்க சொன்னாங்க. சரி நீ போ. அண்ணா எனக்கு அம்மாவும் வேணும் நீயும் வேணும். தப்புடா. அம்மா சொல்றது சரி. நீ என்ன மாதிரி ஆயிடாத. நல்லவனா இரு. நல்ல படி. அண்ணா தைரியமானவனா இருக்கணும். ஊடுனா தொடுத்துவானுங்க. ஒரு தடவை நெஞ்ச தூக்கிட்டு நின்னுட்டேன்னு வச்சுக்கவன் பயந்துருவானுங்க. புரியுதா? ஏண்டா மூஞ்சி இப்படி இருக்கு? என்ன மாதிரி ஆயிடாத நல்லவனா இருன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க நல்லவர் தானே. எல்லாருக்கும் உதவி பண்றீங்க. நீங்க கெட்டவர் இல்ல. ஆனா ஊர் அப்படி சொல்லாத. என்னை அடியாளன்னு நினைக்கிறாங்க. ஊர் என்ன வேணாலும் சொல்லட்டும். நீங்க கெட்டவன தான் அடிக்கிறீங்க. அப்படின்னா நீங்க நல்லவர் தான். நீங்க என் ஹீரோ. போடா. இப்ப உங்க அம்மா பேச்ச கேளு. சரியா நடந்துக்க. அதே சமயம் தப்பு பண்றவங்களை தப்பு பண்ண விடாத. அதுதான் உண்மையிலே ஹீரோ. நல்ல பிள்ளையா இருக்கணும். எந்த உவக்கம் போக கூடாதுன்னு அம்மா சொன்னாங்க. ஆனா ஒதுங்கி போனாலும் விரட்டுனானுங்க. விடவே இல்லை. அப்பத்தான் பொன்னம்பளம் சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு. நெஞ்ச நிமித்தி எதிர்த்து நின்று விரட்டி வந்தவனுங்க ஓடி போனாங்க. அப்ப புரிஞ்சிச்சு பொன்னம்பளம் சொன்னதுதான் சரின்னு. எனக்கு அம்மா மேல பாசம் அதிகம். ஆனா அம்மா சொன்னதை விட பொன்னம்பளம் சொன்னதுதான் சரின்னு மனசுல ஆழமா பதிஞ்சிச்சு. ஏய் ஜலீல், ப்ளூஸ் கரங்களா? சுதாம் பாரி உத்தம் பொல்லும் பாயா அப்பள் போட்டலாம் ஜபாக்லுவா. ஓய் ஜலீல், வாடா. ஏய் நான் பொன்னம்பலம். பொறிய மனுஷனை பார்த்து மரியாதை இல்லாம விசிலடிச்சு கூப்பிடுற. மரியாதை என்னன்னு தெரியாதா? ஏய் ஏய் என்ன அடிக்கிற மாதிரி வர? உனக்கெல்லாம் எதுக்கிட மரியாதை? சட்டை விடுற என்ன பத்து வயசுல தான் மங்களம். நான் அப்பவே நினைச்சேன் நீ நான் அவனுக்கு ஆம்பளையா? ஆம்பளை ஆம்பளை என்னட? ஆம்பளை நான் ஆம்பளை தான். நீ ஆம்பளை தானே? நான் ஒண்ணு தப்பா சொல்லியே. இது வரைக்கும் தலை குனிஞ்சு போனவன் திடீர்னு தைரியம் வந்துருச்சு என்னையும் எடுத்துருச்சு பேசுறா. அதனாலதான் கேட்டேன் நீ தான் அவளுக்கு ஆம்பளை தோணையான்னு. இனிமே மங்குள வீட்டு பக்கம் நீ பார்த்த சாவடிச்சிருவே. பாண்டியா, டேய் பாண்டியா, உள்ள வாடா. அட அண்ணே, வாங்கண்ணே, வாசல்ல நிக்கிறீங்க. என்ன பண்ற? என்ன முதல்ல போயிட்டு
அந்த மங்களம் இருக்கால அவள வீட்டை காலி பண்ண சொல்றேன். ஏனே அந்த பிள்ளை தான் வாடகை பணம் சரியா கொடுக்குதே அதையும் காலி பண்ண சொல்றீங்க? ஓ வாடகை பணத்தை உன்கிட்ட சரியா கொடுத்தாலும் என்கிட்ட வாங்கின கடனை நீ சரியா கொடுக்க மாட்டே. முடியலண்ணே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் பொறுமையா இருக்குண்ணே. ஏய் என்னடா பொறுமை? ஆ சரி நான் பொறுமையா இருக்கேன். அப்ப நான் சொன்ன மாதிரி போய் அவளை வீட்டை காலி பண்ணிட்டு அவ பாத்திரம் பண்ற எல்லாத்தையும் திரும்ப தூக்கி வெளியே வீசுற அந்த சத்தம் எனக்கு இங்க கேட்கணும். ஐயோ அண்ணே புருசலாதவனே ஆவோனே. ஆமா ஏய் இத பாருடா என்னண்ணா இப்படி வீங்கிருக்கு? இதுக்கு காரணமே அவதான்டா. அவளை வச்சிருக்கான் திரும்ப அந்த பொன்னம்பலம் அவன்தான்டா இங்க அடிச்சது. மங்களம் பொன்னம்பலம் என்னென்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. டேய் உனக்கு ஒண்ணும் புரிய வேணாம். ஒண்ணு நீ அவளை காலி பண்ணு, இல்ல உன்னை நான் காலி பண்ணிடுறேன். என்னண்ணே டேய் ஓடா. சரிண்ணே. மங்களம் மங்களம் ஏ மங்களம் ஏ எங்கடா உங்க அம்மா? கிளம்பு. இதெல்லாம் அந்த மருதப்ப வேலையா? வித்திய காட்டிட்டானா? அவனே ஒரு பொம்பளை பொறுக்க. அவன் இவனு சொல்லாத. நீ ரொம்ப நல்ல பொண்ணு நினைச்சேன், இப்பதானே தெரியுது உன்னை பத்தி. அப்படின்னா என்னனே என்ன தெரியுது? நான் சொல்லல, நான் சொல்லல. நீங்க இல்லனா அந்த மருதப்ப சொன்னானா? எல்லா கர்மத்தையும் அவன் பண்ணிட்டு என்ன கெட்டவளாக்குறானா? இருங்க வர. ஏ இரு 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 போறனா பாத்திர பட்டத்தை தூக்கிட்டு போ சரியா? என்னனே அவன் பேச்ச கேட்டுட்டு அநியாயமா இல்லையா? அவன் பேச்ச விடு. இங்க என்ன நடக்குது? கம்பத்துல உள்ள ரவுடி எல்லாம் உன் வீட்டுக்கு வந்துட்டு போறான். என்ன பேச்சே காணோம் பொன்னம்பலம். அவன் தான் சொல்றானே நீ அவனுக்கு சொந்தம்னு. சே அசிங்கமா இல்ல உனக்கு? ஓ மாதிரி பொம்பளை எல்லாம் என் வீட்டுக்குள்ள குடி வச்சனா என் வீட்டு பொம்பளைங்களுக்கு மரியாதை இருக்காது. விடியறதுக்குள்ள கிளம்பிரு, இல்ல நடக்கிறதே வேற. அண்ணே அண்ணே கிளம்புமா கிளம்புமா அண்ணே. வெண்ணத்து அம்மா என்னாச்சு? இல்லப்பா இது அது இல்லப்பா. ஐயோ 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 இல்லப்பா. எதுக்கு மூட்டை கட்டுற? நீ எங்க போவே? நான் அவங்க பேசிட்டேன். உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. ஏ வேற வீட்டுக்குள்ள வர, வெளியே போடா. அம்மா அண்ணனை ஏசாதீங்க. ராஜா நீ உள்ளுக்கு போயிடு, இங்க வந்தா உன கொன்னிடுவேன். மங்களம் அவனை கத்தாத, நான் போறேன். மறந்த அந்த வீட்டுக்காரன் உன்னை வீட்டை காலி பண்ண சொல்லியிருக்கா. நான் அவங்க பேசிட்டேன், நீ எங்கயோ போவே. நீ யாருடா எனக்காக பேசுறதுக்கு? நான் உன்னை வக்காலத்துக்கு கூப்பிட்டேனா? இல்ல இல்ல வெளியே போடா, உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. நீ ஏன் சின்ன பையனை வச்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்க? இப்படி நான் கஷ்டப்படுறேன் இல்ல சாகுறேன், உனக்கு இங்க வலிக்குது. இப்படி திடீர்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? நீ நல்லவே, அதனால உனக்கு உதவி செய்யறேன். உன் உதவியை தூக்கி ஓடப்புல போடு. உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. அந்த மருந்து பொண்ணுக்கு உனக்கு என்னடா வித்தியாசம்? அவன் மூச்சுக்கு நேரம் பல்ல கட்டுறான், நீ உதவி செய்யற, புள்ளைய பாக்குறேன்னு ஓட்ட பாக்குற, பக்கமா இல்ல உனக்கு? ஐயோ எனக்கு அந்த மாதிரி நினைப்பு எதுவுமே இல்ல. அப்புறம் எதுக்கு நான் என்ன சுத்தி சுத்தி வர? நான் என்ன உனக்கு உறவா முறையா? ஏன் உறவா முறையா இருந்தா தான் உதவி செய்யணுமா? வேற எதுக்கு உதவி செய்யற?
உங்களை தனியா இருக்கா கையை வச்சா யாரும் கேட்க மாட்டாங்கன்னு தானே வைக்க மாட்டவனே. மங்களம், அப்படி பேசாத. அந்த மாதிரி எந்த நினைப்பும் எனக்கு இல்ல. நான் அப்படிதான்டா பேசுவேன். வேற எதுக்கு ஊர் புறா நான் உன் அப்பாட்டையும் சொல்லிட்டு திரியறேன். மோட கட்ட பையன். என்ன பார்த்து அழுந்து பேசு. சின்ன பையனை வச்சிருக்கேன்னு உதவி பண்ண வந்தாக்கா அசிங்கமா பேசுற. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேசுறேன் உன் நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருவேன். என்ன நாக்கு அறுத்துருவியா? எங்க அறு பாப்பா? என் வீட்டுல நிக்கிட்டு ஏன் நாக்கே அறுப்பியா நீ? உன்னை என்ன செய்யறன்னு பாருடா. பாருற பாத்தியா ஏண்ட உங்க அம்மா அப்படி இருக்கா? பேச்சு அப்படியே போடா அப்படியே போடா 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 போடா. நான் செஞ்ச கொலைக்கு பொண்ணு புலம் பழியை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனாரு. அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்லை. எங்க அம்மா என் மேல உயிரே வச்சிருந்தாங்க. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அவங்களை கத்தியால குத்தி கொண்டுட்டேன். அவங்க கண்ணுல வலி தெரியல. நான் எப்படி அவங்களை கொன்னேன்னு புரியாமலே என்னை பார்த்துக்கிட்டே கண்ணை மூடிட்டாங்க. அந்த காட்சி இன்னும் என் கண்ணிலே நிக்குது. நான் எப்படி எங்க அம்மாவை கொன்னேன்? யாராவது உங்க அம்மாவை கொள்ளுவாங்களா? நான் எப்படி கொன்னேன்? ஒரு கொலகார மகங்கிறதுனாலயா? அவன் ரத்தம் எனக்குள்ள ஓடுறதுனாலயா? இல்ல ஒரு கெட்டவன் கையால வளர்ந்தனாலயா? எதுனால எனக்கு பதில் தெரியல. அதனாலதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். அதுக்குன்னு எங்க எட்டு போய் வாழ்க்கை எதுக்கு நாசமாக்குனீங்க? நாங்க என்ன பண்ணோம்? கிட்ட வராத சுற்றுவேன். அதை தாண்டா நானும் கேட்கறேன். நான் என்ன பண்ணேன்? அது வரைக்கும் நல்லவனா தானே இருந்தேன். ஒழுங்கா ஸ்கூலுக்கு போனேன். அம்மா பேச்சை கேட்டேன். எந்த தப்பும் பண்ணல. அப்புறம் எப்படி கொலை பண்ணேன்? ஐ டோன்ட் டிசர்வ் டு பி எ கில்லர். இதனால என் வாழ்க்கையே வீணா போச்சு. எவ்வளவு அனுபவிச்சேன் தெரியுமா? கஷ்டப்பட்டு நிறைய வீட்டில் வேலை செஞ்சேன். அம்மாவை ஏன் கொன்னேங்கிற கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் கிடைக்கல. அப்படியே வாழ்க்கை போயிடுச்சு. எனக்கு 17 வயசு இருக்கும். ஒரு வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அங்கதான் என்னோட முதல் எக்ஸ்பெரிமெண்ட் நடந்துச்சு. ராஜா வரனே. உன்னை கொல்ல மாட்டேன். என்ன பிள்ளை பண்ண?
இனிமே எல்லாமே ரெண்டு ரெண்டா வாங்கணும். ஷேர் பண்ணுங்கடான்னு சொன்னீங்க, உங்களையே கொண்டுடுறானுங்க. பாமா ஃபார்மசூட்டிக்கல்ஸோட முதலாளி நீங்க தான்.